நம் உடம்பே பொய் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஆக இந்த உடம்பை பொய்யை பொய்யாக்குறதல்ல ஆக இந்த உடம்பை மாற்ற கட்டுக்குள்ள வேண்டும் மாட்ட கட்டுக்கொண்டவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா ஆகவே பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப பேசக்கூடாது என்ன பேசாருனே தெரியாது என்னமோ பேசிட்டு இருக்கிறார் ஆக உடம்பு பொய் தான் உள்ளே மெய் இருக்கு இந்த உள்ளே மெய் என்பது ஜோதியாக இருக்கு அழியாதது அது அழியாத ஒன்றை அது அந்த அழியாத ஒன்றை கைப்பற்ற வேண்டும் அந்த அழியாத ஒன்றை கைப்பற்றுவதற்கு தான் அந்த அதிகாரத்தெல்லாம் வச்சிருக்கான் வள்ளுவர் ஆக காண்பன அனைத்தும் அனித்தியமே அது காரணமான ஒன்று இரண்டரை கலந்தே இருக்கு இரண்டரை கலந்தே இருக்கு ஒன்று பொய்யுக்குள் மெய் இருக்கும் பொய்யுக்குள் மெய் இருக்கும் பொய் நீங்கி விட்டால் மெய் வெளிப்படும் பொய் என்பது இருட்டு பொய் என்பது இது நரகம் உண்மை என்பது சொர்க்கம் அது வெளிச்சம் ஆக ரெண்டு நம்முள்ள இருக்கு ரெண்டு நம்முள்ள இருக்கு பொய் மிகுந்து இருக்கும் பொய் மிகுதியா இருக்கும் பொய் மிகுதி இருந்தால் அறியாம இருக்கும் பொய் மிகுந்து இருந்தால் இதயத்தில் தூய்மை இருக்காது இருள் சூழ்ந்து இருக்கும் ஆக ஞானிகள் இப்போ பூஜை செய்யற நோக்கமே பொய்யை பொய்யாக்குதல் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பரை செய்யாமை செய்யாம ஆக பொய்யை பொய்யாக்க வேண்டும் கிடைத்தறிக்கை மாடு பிறவி கிடைத்திருக்கு மனித வர்க்கத்துக்கு கிடைத்தறிக்கை மாடு என்னையா அந்த பிறவியில் அற்புதம்னா பொய்யுக்குள் மெய்யை வைத்திருக்கிறான் அற்புதமான செயல் செய்திருக்கிறான் பொய்யுக்குள் மெய்யை வைத்திருக்கிறான் அது எப்படி தட்டி எழுப்புதுன்னா மெய் அந்த மெய்யை தட்டி எழுப்பதற்கு பொய் உடம்பு அவசியமாகும் புரிந்து கொள்ள வேண்டும் பட்டினி போடாதே இந்த உடம்பை பட்டினி போட்டு கொண்டு விடாதே உணவும் கொடுக்க வேண்டும் உயிரையும் வளர்க்க வேண்டும் தூய்மையான உணவு சுத்த சைவ உணவு கொடுக்க வேண்டும் உடம்பை வளர்க்க வேண்டும் உடம்பை ஏன் வளர்க்க வேணாம் உயிருக்கு பாதுகாவலம் உயிரை காப்பாற்ற வேண்டாம் உடம்பு அவசியம் பட்டினி போட்டு கொண்டு விடாதே பட்டினி போடாமல் தூய உணவு கொடுத்து உடம்பை காப்பாற்று உடம்பை காப்பாற்றுனா உயிருக்கு பாதுகாப்பு உடம்புக்கு பாதுகாப்பு உயிருக்கு பாதுகாப்பு உடம்பு உயிரை காப்பாற்றினால் நீடி ஆயுள் பெறுவதுக்குறேன் நீடி ஆயுள் எதுக்குன்னு கேட்டான் இதை மனை மக்களோடு கொஞ்சுவதற்கா இல்லை மனை மக்களோடு கொஞ்சுவது அதுக்கும் வேண்டும் நீடி ஆயுள் பெறுவது மென்மேலும் தவமும் தானமும் செய்து ஜென்மத்தை கடத்திட்டதான் மெய்யுணர் உடம்பு அது பொய்யை பொய்யாக்குதல் வேண்டும் கிடைத்திருக்க மாண்டிப்பிறவி ஆரறி உள்ளவன் இவன் அதுக்குள்ளே அற்புதம் தங்கியிருக்கு அற்புதமான சக்தி தங்கியிருக்கு தட்டி எழுப்ப முடியாமல் தடுமாறாக நாம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம் என்னை முற்பட சொல்கிறேன் உள்ளே இருக்கின்ற மெய்ய ஜோதியை தட்டி எழுப்ப வேண்டும் அந்த ஜோதியை மூடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜோதியை இருள் சூழ்ந்து மூடிக்கிட்டு இருக்கிற அந்த மாயையை நீக்க வேண்டும் மாயையை நீப்பதற்கு ஒரே வழி தியானம் தியானம் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் முற்று பெற்ற முனிவன் என்பதனாலே எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னா ஆகா எல்லா விளக்கும் விளக்கல்ல எத்தனை விளக்கு இருக்கலாம் அதாவது காலத்தால் அழிஞ்சு போகும் இதெல்லாம் கரண்ட் இல்லைன்னா போய்டும் உள்ளத்தாலோ எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னா இதயம் தூய்மையாகிவிட்டது இதயம் இதயம் தூய்மை உள்ளவன்ட்டு எப்போதுமே அங்கே எல்லாம் நன்மதி உண்டாகும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க